ஏன் முகத்தை திருப்பி வச்சுக்கிறேள்? கமான் விக்ரம், கம் அவுட் வித் த ட்ரூத். ஏன் கௌரி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? Why don't you leave me alone? நான் எதுக்கு உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்? Okay, okay. You want me to come out with the truth, right? Yes. And the truth is, என்ன சந்தேகப்படுறவளோட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல. விக்ரம், you shut up. அவளை முதல்ல பேச விடுகோ. விக்ரம், you're totally mistaken. நான் உன்ன சந்தேகப்படல. எனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்க தான் முயற்சி பண்ணேன். Why don't you try to understand that? And there's a lot of difference between the two. ஒருத்தர் மேல சந்தேகப்படுறதுன்றது வேற, அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுன்றது வேற. I'm not convinced. I'm not convinced. Hi, good morning. Vikram here. Shailaja, I feel like taking off today. Because I'm very happy, you know. Of course, I'll be missing the branch. Missing all of you. But life has to go on, you know. Okay. Take it, bye. Yes, come in. Gauri, yeah? Vanga, Gauri. Vanga, vanga. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. உங்களால எனக்கு என்ன தொந்தரவு? நான் தான் எப்பவும் உங்களை தொந்தரவு பண்ணுவேன். இப்பவும் உங்களை தொந்தரவு பண்ணதான் வந்திருக்கேன். இனிமே நீங்க நினைச்சாலும் என்ன தொந்தரவு பண்ண முடியாது. I'll be moving out of Chennai very soon. ஏ? என்னாச்சு? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு as zonal manager. Wow, congratulations. Thanks a lot. ஆமா, இந்த ஸ்வீட் எல்லாம் கொடுக்க மாட்டீல? ஃபேக்டரியில ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய லாரியில வந்துட்டிருக்கு. சரி, அத விடுங்கோ. டிசைட் பண்ணிட்டீங்களா? இதுல டிசைட் பண்றதுக்கு என்ன இருக்கு? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா? நான் அத பத்தி கேக்கல, பிரியாவை பத்தி. I am not convinced னு அன்னைக்கு சொன்னே இல்லையா? Even I am not convinced with your reply. Gauri, please. நான் நல்ல மூட்ல இருக்க, என்ன விட்டுருங்க. இதுவும் சால்வ் ஆயிடுத்துனா எல்லாம் நல்லபடியா ஆயிடும் இல்லையா? அன்னைக்கு கேட்டதுதான் இப்பவும் கேக்குறேன். You don't love Priya, is it? நீங்க பேசாம இருக்கிறதுல இருந்தே பதில் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருது. இத வெளிப்படையா அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு விக்ரம்? லுக் பிரியா, பாத்தீங்களா, நான் கௌரி, ஆனா உங்க வாயிலேந்து வந்தது பிரியா. உங்களை அறியாமலே வந்தது. That means, Priya தான் கான்ஸ்டண்டா உங்க மைண்ட்ல இருக்கா. Am I right? ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பார்க்க போனா ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, அதே சமயத்தில் தப்பும் இருக்கு. பட் லெட்ஸ் நாட் கோ இன் டு தட் ரைட் நவ். விக்ரம், ஒரே மாதிரி ரெண்டு பேரும் இருக்கே, அதனால அவளுக்கு ஏற்பட்டது ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். அது நியாயம் தானே? அதை அவ தீர்த்துக்கணும்னு முயற்சி பண்ணினா, ஆனா உங்க மேல எந்த குத்தமும் பழியும் சுமத்திலையே. நான் சொன்னது சரியில்லைன்னா யூ ஆர் ஃப்ரீ டு டெல் தட். இந்த மாதிரி ஒரு துவேஷத்தை வளர்த்துட்டு போறதால யாருக்கு என்ன லாபம்? இதை தவிர வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? உங்களதான் கேக்குற விக்ரம். வெல்கௌரி, ஒருத்தங்களை ஆத்மார்த்தமா நேசிக்கும் போது எப்படி வெறுக்க முடியும்? கௌரி, எனக்கு யார் மேலேயும் எந்த விதமான துவேஷமும் கிடையாது. எனக்கு வெறுப்பு, ஆத்திரம் எல்லாம் எம் மேலதான். ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது எனக்கு தெரியல. சுத்தி இருக்கிறவங்க மேல நான் கோபப்படுறேன். இது வந்து ஒரு விதமான எஸ்கேபிசம் தான்.
உண்மையை சொல்ல போனா என்ன நானே ஏமாத்திக்கிறேன். தட் இஸ் த ட்ரூத், த ஹோல் ட்ரூத். இதுக்கு நடுவில் சமீபத்தில் தெரிய வந்த என்னுடைய பிறப்பை பத்தின உண்மை ஒரு பக்கம், பிரியா என்ன சந்தேகப்படுறாளேங்கிற கோபம் இன்னொரு பக்கம், மூணாவதா தேவையே இல்லாம பிரியாவை சத்தம் போட்டுடுமேங்கிற குற்ற உணர்ச்சி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இட்ஸ் கில்லிங் மீ. சில்வர் லைனிங் மாதிரி இந்த ப்ரமோஷன். Really guilty. You don't love her, is it? இதானே நீங்க கேட்டது பிரியா? பிரியா இப்ப சொல்றேன், I still love Priya. And I will continue to love her. அதை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களே. எதுக்கு சொல்லுங்களே? I love Priya and I will continue to love her. போருமா? Thank you for saying this. Thank you so much, Vikram. இவ்வளவு நேரம் இங்கு தருந்தியா? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் இங்குதான் இருந்தியா? ஆமா விக்ரம், இங்கதான் இருந்தேன். நீ சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டுட்டேன். I'm happy that you have understood me. சோ நான் பேசினது எல்லாத்தையும் நீ ஒட்டு கேட்டிருக்க விக்ரம். இங்க கொஞ்சம் இல்ல கௌரி, ஒட்டு கேட்டது நல்லதுன்னு தான் சொல்ல வரேன். Well, first thing, congratulations. I feel very happy for you. But I have mixed feelings. Career wise, I'm happy. But in my personal life, கேள்விப்பட்டேன். கௌரி சொன்னா ரொம்பவே டிஸ்டர்பிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியாது, இது வரைக்கும் சொல்லலை, இனிமே சொல்ல போறதும் இல்லை. எதுக்கு? என் கஷ்டம் என்னோடய போகட்டும். சில சமயம் எனக்குள்ள இந்த குற்ற உணர்வு ஏற்படும். ஃபிஃப்த் ஜென்ரேஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேனோன்னு. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா இன்னைக்குமே நான் நடந்துட்டது கிடையாது. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பேன். சில பேர் அதை புரிஞ்சுக்கிறா, சில பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனா அதை பத்தி நான் இன்னைக்குமே கவலைப்பட்டதும் இல்லை. இப்ப கூட விக்ரம் இருக்கிற சூழ்நிலையில அவனுக்கு ஒரு துணை அத்தியாவசியம் தோணித்து ஐ கன்ஃபிரண்டட் ஹிம். எப்படியாவது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு தீர்மானம் பண்ணினேன். நவ் ஐ ஃபீல் ரிலீவ்ட். ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணினேங்கிற திருப்தி எனக்கு. விக்ரம், பிரியா, மை சின்சியர் விஷஸ் டு போத் ஆஃப் யூ. சகஜமான ஒரு சூழ்நிலை ஏற்படணும், ஏற்படுத்தணும். அப்பதான் மச்சினருக்கும் ஒரு ஆறுதலா மாறுதலா இருக்கும். ருக்கு, உன்னோட முதிர்ந்த சிந்தனையும் விவேகத்தையும் விவரிக்க வார்த்தைகளே இல்லை. எங்க எல்லாருடைய சிந்தனையும் ஒரு மாதிரி இருந்தா உன்னுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. இப்ப என்ன, இந்த ஆத்துல இருக்கிற இறுக்கமான சூழ்நிலைய மாத்தணும், அவ்வளவுதானே? இந்த சேஷு எதுக்கு இருக்கேன்?
அனன்யா சிந்தையன் தோமா, இது வேண்டாம், நான் செயல்ல இறங்குறேன். தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திர் நீரஸ்தத்ர ந முஹ்யதி. சத்திய வாக்கு, சத்திய வாக்கு. மாமா சொன்ன கட்டுப்பாடான சுதந்திரம் இன்னைக்கே கூடம் வரைக்கும் வரலாம். அதாவது ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டிகள் கூடத்துக்கு வாங்கோன்னு சொன்னேன். அவையும் ருக்கு இன்னைக்கு இங்க தானே இருக்கா, அவளையும் வர சொல்லு. ஏன் சொல்றேன்னா, சந்தானம் வந்திருக்கானோ இல்லையோ, அதனால இன்னைக்கு நாம எல்லோரும் சந்தோஷமா குதூகலமா கலகலப்பா இருக்கணும்னு மாமா பிரியப்படுறாரு. சிஷு சொல்லுங்க மாமா. இதெல்லாம் நான் சொன்னேனா? இல்ல மாமா, நானா சொன்னா வந்து அதுக்கான மதிப்பு வேற, நீங்க சொன்னதா சொன்னா அதுக்கான மகிமையே தனி. மொத்தத்துல என் பேரை உபயோகப்படுத்தி நீ உன் ஆசையை வெளிப்படுத்தின் இருக்க. அப்பா, இவர் சொன்ன மாதிரி ஆமே இன்னைக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமே. சந்தோஷமா இருக்கலாம்னா எப்படி, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சந்தானம் தன்னோட பட்டணத்து அனுபவங்களையும் சுவாரஸ்யமான தருணங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கலாமே, என்ன சந்தானம்? அதுவா, போன பூசில் எல்லாமே பிரமிப்பாக தான் இருந்தது. மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம். கோயில்கள் என்ன, குளம் என்ன, வீடுகள் என்ன, அப்பா 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 அப்பா. வெளியில் ஒரே ஜன நடமாட்டம், ஜக்கா வண்டி ட்ராம்னு ஏதேதோ ஓடின்ருக்கு. எங்களை அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. மயிலை கோயில் பக்கத்தில் ஜாக, தினம் காத்தால கபாலீஸ்வரர் தரிசனம், கோவிலை வெள்ளேந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு திவ்யமா தெய்வீகமா இருக்கும். அடுத்ததா அண்ணா, நீங்க சொன்ன மெரினா கடற்கரை எவ்வளவு நீளம் தெரியுமா? சந்தானம், நீ சொல்ல சொல்ல எனக்கும் என்ன அவயம், என்ன உனக்கும் பட்டணத்துக்கு போற ஆசை வந்து கொடுத்தா? அக்காக்கு ஆசை வருதோ இல்லையோ, எனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீயும் அக்ரகாலத்தை விட்டு பட்டணத்துக்கு போயிடலான் இருக்கியா? ருக்குவோட எதிர்காலத்தை பத்தி அவோ தீர்மானிக்கட்டும். எது உச்சித்தம் எது அனுச்சித்தம்னு அவளுக்கே தெரியும். இது சம்பந்தமா என்னோட அபிப்பிராயத்தை நான் தெரிவிக்க போறது இல்ல. எங்களை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. நானும் சரி, பாலாவும் சரி, ஆயுசு பரியந்தம் இதே அக்ரஹாரம் தான், இதே அகந்தான். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்ல. போச்சு போ. எல்லாரும் கலகலப்பா இருக்கணும்னு நான் கூப்பிட்டா வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஆளுக்கால் பழங்கதையே பேசிட்டு இருந்தா எப்படி? சரி சேஷு, எல்லாரையும் மகிழ்விக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீக்கு எப்பெல்லாம் மனசு சஞ்சலம் அடையிறதோ அப்பெல்லாம் வெங்கட்டாவை பாட சொல்லுவேன், மனசு அமைதி அடையும். சேஷு, உனக்கு தான் சங்கீதம் தெரியுமே, அதனால பாரதியார் பாடல். என்னப்பா அது, சேஷுவ போய் பாட சொல்றேன். யார் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், யார் என்ன வேணா பேசட்டும், கிடைச்ச வாய்ப்பை நான் தவற விடுறதா இல்ல. மாமா உங்க உத்தரவோட
பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தூயமது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம், தூய சுடர் வானொலியே சூறையமுதே கண்ணம்மா, 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 வீணையடி நீ எனக்கு, வேவும் வீரல் நான் உனக்கு, பூணு வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, பூணு வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணும் இடம் தோறும் மாமா. அப்பா, அப்பா, மாமா, அப்பா, மாமா, அப்பா, மாமா, அப்பா, என்னச்சு மாமா, அப்பா, மாமா, அப்பா, அப்பா, மாமா, அப்பா, மாமா, அப்பா, அப்பாக்கு என்னாச்சுன்னா, மாமா, அப்பா, 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 அப்பா.